ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அண்ட் சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிரீன் சில்லி ரைஸ். நானும் என் அக்காவும் ஸ்கூல் படிக்கும் போது அடிக்கடி எங்கள் அம்மாட்ட இதை தான் வேணும்னு செஞ்சு வாங்கிட்டு போவோம். வாங்க, இந்த சிம்பிள் அண்ட் ஹெல்தி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பீன்ஸ் நறுக்குனது, பச்சை பட்டாணி, கொடமிளகா, கேரட் துருவுனது, புதினா கொஞ்சம். நான் இதை செய்ய பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். ஆனால் நல்லா சூடானதும் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் 60% வதங்கிருச்சான்னு பார்த்துட்டு அது கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க பீன்ஸ், பச்சை பட்டாணி, கொடமிளகா சேர்த்து நல்லா வதக்கி காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இல்லைனா காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு காயை நல்லா வேக வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் துருவி வச்சிருக்க கேரட், புதினா சேர்த்து நல்லா வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சா கிரீன் சில்லி மசாலா ரெடி. இது கூட ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடணும். பாஸ்மதின்னு இல்லை, எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் பாஸ்மதி சேர்த்தா ஒரு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம சிம்பிள் அண்ட் ஹெல்தியான கிரீன் சில்லி ரைஸ் ரெடி. வாங்க, நம்ம கிரீன் சில்லி ரைஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தொட்டுக்கத்துக்கு நான் முட்டையும் தயிர் பச்சடியும் வச்சிருக்கேன், சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. காய்கறி சாப்பிடாதவங்க குழந்தைங்களும் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.